அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய சைட் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி சாரி பொட்டவயல் சைட்டில் இருக்கோம். அந்த பொட்டவயல் சைட்டில் இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு வந்து நம்மளுடைய சைட் வந்து ரெடி ஆகிருக்கு. அந்த பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு நம்ம ப்ரீவியஸாக ப்ரீ பிளானிங்கில் நம்ம என்னென்ன செக் பண்ணணும், பிளாஸ்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரிலிமினரியாக நம்ம என்னென்ன ஒர்க் பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இப்போ அந்த பிளாஸ்டிங்க்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெஸ் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணணும். மெஸ் ஒர்க் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எப்படி நம்ம மெஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரியான சிக்கன் மெஸ் வச்சு நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி சிக்கன் மெஸ் வச்சு நம்ம வந்து மெஸ் ஒர்க்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபைபர் மெஸ். இந்த ஃபைபர் கிளாஸ் மெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெஸ்னால் என்ன யூஸ்ங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இந்த மெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது எப்படி இந்த மெஸ்க்கும் அந்த சிக்கன் மெஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, சிக்கன் மெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வேறு வேறு நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்ஸ்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கோமோ அந்த இடத்துல என்ன செய்யணும்னா, இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி இந்த சைடு ஒரு 3 இன்ச்சஸும் இல்லை இந்த சைடு ஒரு 3 இன்ச்சஸும் இல்லை 2.5 2.5 இல்லை 2 2 4 இந்த பைப்லைன்ஸும் இந்த பிரிக் ஒர்க்கும் இதுவும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மெஸ்ஸை வச்சு முஸ்மார் அந்த நெயில் வச்சு நம்ம அடித்து என்ன செய்வோம், அந்த சிக்கன் மெஸ்ங்கிறது வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அதை கவர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வோம்னா, நம்ம சிமெண்ட் சிலரியை வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். சிமெண்ட் சிலரியை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மெஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, மெஸ் வச்சு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு என்ன செய்வோம், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆணியை வச்சு நம்ம வந்து நெயில் வச்சு நம்ம ஃபுல்லாக அடித்து பேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் மோட்டரை வச்சு நம்ம வந்து பேக் பண்ணுவோம். இதுதான் இந்த மெஸ்ஸுடைய ஓக். சரிங்களா, இந்த மெஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா, கிராக் வரக்கூடாது. பில்டிங்கில் வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணிட்டோம், அவர் பிளாஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல மேஜராக உங்களுக்கு கிராக் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோவோடைய கார்னரில், இந்த கார்னர்லேயும் சரி அந்த கார்னர்லேயும் சரி உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஜாயிண்ட்டில் கிராக் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த 7 ஃபீட் லெவல்லையும் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிண்டல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒரு பீம் மாதிரி கொடுத்து நம்ம இது பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, லிண்டல் காக்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மாதிரி வந்து பேஸ்லேயும் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த 3 ஃபீட் லெவலில் போகிறதுக்கு பேர் சில் காங்கிரட் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, இதான் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸான நேம். இது இதோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா சில் காங்கிரட், மேலே உள்ளது வந்து லிண்டல் காங்கிரட். இது வந்து நம்ம பீமாவே ப்ரொவைட் பண்ணி நம்ம போட்டுருவோம். சில் காங்கிரட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா, நார்மலாக அந்த பிளே உட்ஸ் வச்சு ஜஸ்ட் காங்க அந்த அக்ரிகேட்டும் சிமெண்ட்டும் வச்சு மட்டும் காங்கிரீட் மட்டும் போடுவாங்க. நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, ஸ்டீல் ராடு வந்து நம்ம இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து இன்னும் சேஃபாக சைடாக போவோம். அதான் டெக்னிக்கலான ஒர்க் அது. ஸோ இந்த ஃபைபர் மெஸ் வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை எப்படி யூஸ் பண்ணணும் சைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து சிமெண்ட் ஸ்லரியை வாலில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த மெஸ்ஸை அப்படியே நம்ம வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்னா, அப்படியே நீங்கள் வந்து ஈஸியாக அந்த சிமெண்ட் ஸ்லரியில் ஒட்டிட்டு அதுக்கு மேலேயும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, சிமெண்ட்டை வச்சு அந்த சிமெண்ட் பேஸ்ட்டை வச்சு அப்படியே பேக் பண்ணிடணும். ஈஸியாக வந்து இந்த ஃபைபர் மெஸ்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைபர் மெஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எப்போவுமே ஒரு மெட்டீரியலோட இன்னொரு மெட்டீரியல் ஜாயிண்ட் ஆகும்போது, இப்போ வந்து காலம் இருக்குது அப்புறம் பிரிக் ஒர்க் இருக்குது, இந்த காலம்லேருந்து இந்த பிரிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா, இந்த காலம் சரி இந்த பிரிக் ஒர்க் சரி என்ன ஆகும்னா, இது வேறு மெட்டீரியல் இது வேறு மெட்டீரியல்னால என்ன ஆகும்னா, கிராக் வரும். ஃபியூச்சரில் வந்து கிராக் வரும். அந்த கிராக் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த காலம்லேருந்து இந்த பிரிக் ஒர்க்குக்கும் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சஸும் இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சஸும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சிமெண்ட் ஸ்லரியை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மெஸ்ஸை வச்சு அப்படியே ஒட்டிட்டு அதுக்கு மேலே என்ன செய்யணும், நம்ம சிமெண்ட் பேஸ்ட்டை வச்சு அப்படியே நம்ம ஒட்டிடணும். ஒட்டிட்டு இது என்ன செய்யணும், சம் டேஸ் ஆஃப் கியூரிங்க்கு நம்ம இந்த ஒர்க்கை வந்து நம்ம விட்டுறணும். உடனே பிளாஸ்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் நம்ம ஃபுல்லாக சைட்டில் முடிச்சுட்டு ஒரு கியூரிங் பண்ணிட்டு ஒரு 8 டேஸ் 9 டேஸ் டைம் எடுத்துகிட்டு கியூரிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பிளாஸ்டிங் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் இந்த பாக்ஸ் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் வந்து நம்ம பட்டன் மார்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக கரெக்டாக வந்து வெளியே இழுத்து வச்சுருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறணும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் லைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுபோக எந்த பாயிண்ட்ஸுமே மிஸ் ஆகியிருக்கா இல்லைங்கிறத பார்த்துக்கிறணும். அப்புறம் நம்ம பிளாஸ்டிங் பண்ணோன்னே அதை கண்டுபிடிச்சி உடைக்கிறங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ அந்த லைன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறணும். அப்புறம் பட்டன் மார்க்ஸ் செக் பண்ணணும். அப்புறம் பித்தகோரஸ் தியரம் படி கரெக்டான டைமென்ஷன்ஸில் வந்து நம்ம பிரிக் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்புறம் அந்த வுட்டன் ஃப்ரேம்ஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கும் அதுக்கும் என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம ஒரு சில இடங்களில் வந்து வாலில் நம்ம டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம், சில இடங்களில் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம், சில இடங்களில் வந்து பிளாஸ்டிக் மட்டும் தான் பண்ணுவோம். அப்போ நம்ம டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா
அதுக்காக நம்ம இந்த ஃப்ரேமை என்ன செய்யணும்னா கொஞ்சம் இழுத்து அந்த மெஷர்மெண்ட்காக நம்ம வைக்கணும். இதில் அந்த பட்டன் மார்க்ஸ் படி தான் நம்மளுக்கு எத்தனை சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்காக ஃப்ரேம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். முக்கியமாக எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து நம்ம பட்டன் மார்க்ஸ் லெவலுக்காக நம்ம வெளியே இழுத்து வச்சுக்கணும். அப்போ நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது அது உள்ளே போயிடுச்சுன்னா அதை உடச்சிட்டு மறுபடியும் வெளியே இழுக்கிறது சிரமமான விஷயம். ஸோ இந்த மெஸ்ஸோடைய பெனிஃபிட்ஸ் இது தான். இந்த மெஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்தெந்த இடத்துல எலக்ட்ரிக் லைன்ஸ் வருதோ, புதுசாக கட்டின வீடுகளில் நம்ம மேக்ஸிமம் நம்ம பார்க்கக்கூடியது கிராக்ஸ் வரும். அந்த கிராக்ஸ் வந்து நிறைய ரீசன்னால் வரும். அது அதோட மெயினான ரீசன் என்னென்னா, இந்த காலம் டு பிரிக் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் சரி, இந்த எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் வர லைன்லேயும் சரி, இந்த மாதிரி நம்ம இந்த பிரிக் ஒர்க் பண்ணிட்டு ஒரு வுடன் ஃப்ரேம் வைக்கும் போது இந்த சில்க் காங்கிரீட்டும் இந்த 7 feet லெவலில் லிண்டல் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிராக்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது போக கிராக்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கிராக்ஸில் வந்து 2 types ஆஃப் கிராக்ஸ் இருக்குது. இந்த ஹேர் கிராக்குங்கிறது வந்து எல்லா பில்டிங்லையுமே நேச்சுரலாக வரக்கூடிய விஷயம் அது. அந்த ஹேர் கிராக்குக்கு நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை. ஒன்ஸ் பெயிண்டிங் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது அந்த ஹேர் கிராக்ஸ் வந்து நம்ம அந்த பட்டி ஒர்க்ஸில் இதுலேயுமே வந்து நம்ம சரி பண்ணலாம். ஒரு 2-3 times நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த ஹேர் கிராக்குங்கிறது வந்து நேச்சராக அரெஸ்ட் ஆகிடும். இன்னொரு கிராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மேஜரான கிராக் வந்து பில்டிங்கில் வந்து நம்ம ப்ராப்பரான ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபாலோ பண்ணாமல், ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நம்ம கட்டும் போது அந்த ஃபிசிக்கலான ஒரு லோடு வந்து மாறும் போது அந்த மாதிரியான கிராக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பில்டிங்கில் வந்து ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் நம்ம அதை ரிப்பேர் பண்ணுறங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அந்த ஹேர் கிராக்குங்கிறது வந்து சீசனல் சேஞ்சஸ்னால வரும், புவர் கன்ஸ்ட்ரக்ஷனால வரும், ஒரு புவரான மெட்டீரியல் யூஸ் பண்ணால் வரும், அது போக ஒர்க்மேன்ஷிப் வந்து நல்லா இல்லாட்டா வரும். இந்த மாதிரியான வர்ற கிராக்ஸ்லாம் நம்ம எதுவுமே வந்து நம்ம பண்ண முடியாது. ஹேர் கிராக்குங்கிறது வந்து அதை வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த கிராக்குங்கிறது ஒரு பெரிய மேஜரான இஷ்யூ கிடையாது. அந்த மாதிரியான கிராக்ஸ்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான சிக்கன் மெஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஃபைபர் மெஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் லிங்க் செயின் மெத்தடில் ஒரு மெஸ் வருது அது நம்ம யூஸ் பண்ணலாம், அப்புறம் வயர்ட் மெஸ் யூஸ் பண்ணலாம், அப்புறம் எஸ்எஸ்ல மெஸ் வருது அந்த இது யூஸ் பண்ணலாம், வெல்டிங் மெஸ் மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒன்று வருது அந்த மெஸ் யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஸ் வருது. இந்த மாதிரியான மெஸ்லாம் வந்து நம்ம நிறைய கான்ட்ராக்டர்ஸ் எதனால் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு லேபர்ஸ் ஆகும், இந்த மெட்டீரியலுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்குன்னு ஒரு 2-3 days நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒர்க்ஸ் பண்ணுறோம்னா அதுக்குன்னு ஒரு ஹியூஜான ஒரு அமௌண்ட்டை திக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த கான்ட்ராக்டர்ஸ் வந்து இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு காம்படிஷனில் ஒரு ரேட் சொல்லி எடுத்திருப்பாங்க. இன்றைக்கி ஒரு 2300 ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டுருக்குன்னா, ஒரு 2000 ஒரு 1800 ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க சைட்டில் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்த சேவிங்ஸ்க்காக இந்த மாதிரியான டெக்னிக்கலான விஷயங்களெல்லாம் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், ஒரு நம்ம அக்ரிமெண்ட் டைம்ஸ் பண்ணுறோம்னா டெக்னிக்கலான விஷயங்களை கேட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 200-100 நம்ம கூட கொடுத்தாலுமே பில்டிங்க்கு தேவையான முக்கியமான விஷயங்களை நம்ம செஞ்சால் தான் நமக்கு உண்டான வீடு நம்ம தலைமுறைகளுக்கான வீடாகவும் இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை, மைனூட்டான விஷயங்களை நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து பண்ணால் தான் பில்டிங் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். தேங்க்யூ.